7,20,00,000 ரூபாய் மோசடி வழக்கில் பனங்காட்டுப்படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் இரு தினங்களுக்கு முன்பு பெங்களூரு போலீசாரால் கேரளாவில் கைது செய்யப்பட்டு பெங்களூருவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு ஹரிநாடாரிடம் பல கிடுக்குப்பிடி கேள்விகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்ததாக போலீசார் தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. கர்நாடகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் வெங்கட்ரமண சாஸ்திரியிடம் கேரளாவில் 5 நட்சத்திர ஓட்டல்களில் ஹரிநாடார் மற்றும் அவரது கூட்டாளிகள் சந்திப்பு நடத்தியுள்ளனர். அப்போது போலி வரைவோலைகளை உள்ளிட்ட ஆவணங்களை காண்பித்து வங்கிக் கடன் தயாராகிவிட்டதாகவும் அதற்கான சேவை கட்டணமாக மொத்த தொகையில் 2% 7,20,00,000 ரூபாய் வேண்டும் என்றும் கூறி பணத்தை பறித்து உள்ளனர். பின்னர் வங்கிக் கடனும் வாங்கி தரவில்லை, வாங்கிய பணத்தையும் கொடுக்கவில்லை. வெங்கட்ரமண சாஸ்திரி கொடுத்த பணத்தை கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹரிநாடார் தலைமையிலான கும்பல் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் மிக குறைந்த வட்டியில் கோடிக்கணக்கான ரூபாய் வங்கிக் கடன் வாங்கி தருவதாக தொழிலதிபர்களிடத்தில் கைவரிசையை காட்டியுள்ளதாக பெங்களூரு போலீசார் தெரிவித்துள்ளனர். போலி வரைவோலைகளை காண்பித்து கோடிக்கணக்கான ரூபாயையும் பறித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையின் போது ஹரிநாடாரிடமிருந்து 3,893 கிராம் எடையுள்ள 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், 8,76,000 ரூபாய் ரொக்கப்பணம், ஒரு சொகுசு கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் ஹரிநாடாரின் வங்கிக் கணக்கில் இருந்து 36,85,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் முடக்கியுள்ளது காவல்துறை. அதேபோல ஹரிநாடாரின் கூட்டாளியான ரஞ்சித் பணிக்கரிடமிருந்து 140 கிராம் எடையுள்ள 10,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வைர மோதிரங்கள், 96,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவை பறிமுதல் செய்துள்ளனர் காவல்துறையினர். இருவர் மீதும் நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புள்ள மேலும் பலர் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதைப் போல காட்டிக்கொண்டோ அவ்வப்போது சிறு உதவிகளை செய்து அவரின் சமுதாய இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து கொண்ட ஹரிநாடார் ஹீரோவாகவே வலம் வந்தார். ஆனால் தற்போது ஹரிநாடாரின் இந்த மோசடி செயல்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் அவரது சமுதாய இளைஞர்களின் மத்தியில் மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.